வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, முருங்கைக்காயும் மாம்பழமும் சேர்த்த ஒரு சாம்பார், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு கறி, கடலைப்பருப்பும் பாசிப்பருப்பும் சேர்த்த பாயசம். கடலைப்பருப்பும் பாசிப்பருப்பும் ஏற்கனவே வந்து லைட்டாக வறுத்துட்டு வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். முதல்ல வந்து கரிச்சட்டியில் புளி தண்ணி விட்டுருக்கேன். ஸோ முருங்கைக்காயை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பாயசம் பண்ணுவோம். பாருங்க, புளி தண்ணியில் முருங்கைக்காய், கொஞ்சம் மஞ்சப்பொடி, அப்புறம் உப்பு, அப்புறம் மூடி வச்சிடலாம், வேகட்டும். இந்த பக்கம் வந்து கடலைப்பருப்பும் பாசிப்பருப்பும் வந்து ரெடியாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நான் வந்து ஒரு கப்பு எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து வெல்லம் வந்து கிட்டத்தட்ட ஒரு முக்கால் கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். ஸ்வீட்டு மட்டும் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. நான் கொஞ்சமாக யூஸ் பண்ணுறதுனால நான் கம்மியாக தான் எடுத்திருக்கேன், அது மட்டும் பார்த்துக்கோங்க. கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ வெள்ளை தண்ணியை சேர்த்துருவோம். நான் வந்து கடலைப்பருப்பும் பாசிப்பருப்பும் சேர்த்து ஒரு கப் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு முக்கால் கப்பு வெல்லம் வந்து நல்லா கரையை விட்டு வடியை விட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஸ்வீட் மட்டும் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இது ஒரே ஒரு கொதி வரட்டும். இதிலேயே வந்து கொஞ்சம் ஏலக்காயும் சுக்கும் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருவோம். நாம் பாருங்க, வெந்த பாசிப்பருப்பு அப்புறம் ஏலக்காயும் சுக்கு பொடியும் சேர்த்தாச்சு, வெல்லமும் சேர்த்தாச்சு, எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சுடுத்து. இதில் நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து தேங்காய் பால் சேர்க்கறதா இருந்தால் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். பட் நான் இன்றைக்கி நார்மல் பால் தான் காய்ச்சி வச்சுருக்கேன், அதுதான் நான் வந்து இன்றைக்கி சேர்க்க போகிறேன். ஒரு கப்பு சேர்த்துட்டு கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து நெய்யில் தேங்காவை குட்டி குட்டியாக பல்லு பல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வறுத்து சேர்த்துருவோம். நாம் தேங்காயை சேர்த்துடலாம் நெய்யில். இதில் வேணுன்னா நீங்கள் முந்திரி பருப்பும் சேர்த்து வறுத்து போடலாம், பட் நான் இன்றைக்கி வந்து தேங்காய் மட்டும்தான் வறுத்து போட போகிறேன். தேங்காய் நல்லா லைட் ஒரு கோல்டன் கலரில் வறுப்பட்டுருது. அவ்வளோதான். இப்போ இது பார்த்தீங்கன்னா, இதில் நீங்கள் வந்து தேங்காய் பால் விட்டிங்கன்னா அது ஒரு தனி டேஸ்ட்டு தான். பட் நான் இன்றைக்கி வந்து நார்மல் பால் தான் விட்டுருக்கேன். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா, சாம்பாருக்கு இந்த பக்கம் முருங்கைக்காய் வெந்துன்ருக்கு இல்லையா, நம்ம வந்து வறுத்துக்க வேண்டிய சாமான்லாம் வறுத்துன்றுவோம். சாம்பாருக்கு என்னென்ன சாமான் வறுத்துக்கணுமோ அதெல்லாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வெறும் கடாயிலே ட்ரையாக வறுத்துண்டாலே போதும். பெருங்காயம் கொஞ்சம், வரமிளகா ஒரு மூணு வரமிளகா சேர்த்துருக்கேன், ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ரெண்டு டீஸ்பூன் தனியா, வெந்தயம் ஒரு அரை டீஸ்பூன். இப்போ இதை வறுத்துக்கலாம். தனியா, கடலைப்பருப்பு, வரமிளகாலாம் வறுப்பட்டுருக்கு. இப்போ வந்து தேங்காய் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேங்காய் வறுபண்ணணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் அந்த சூட் அந்த ஈரப்பதம் போனால் போதும். தேங்காவோட ஈரப்பதம் போனால் போதும். அப்படியே பரட்டிக்கும். இப்போ இந்த பக்கம் வந்து முருங்கைக்காய் பாருங்கள் வெந்தெடுத்து. ஸோ இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற மாம்பழத்தை சேர்த்துறேன். சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுருவோம், லைட்டாக வேகட்டும். பாருங்க, வறுத்த சாமான் நல்லா ஆறிடுது. இப்போ அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இதே கடாயிலே வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிடலாம். கொஞ்சம் எண்ணெய் ஆயிட்டோம். இந்த பக்கம் கடாயில் எண்ணெய் விட்டுருந்தோம், அதை நல்லா காஞ்செடுத்து கடுகு உளுத்தம்பருப்பு. இந்த பக்கம் பாருங்கள் மாம்பழமும் ஒரு முக்கால் பாகம் வெந்தெடுத்து நம்ம வேக வச்ச பருப்பு சேர்த்துடலாம். துவரம்பருப்பு ஒரு கரண்டி வேக வச்சு வச்சுருக்கேன், இப்போ அதை சேர்த்துட்டேன். இது கூடவே அரைச்ச விழுதியும் சேர்க்க போகிறோம். அதுக்குள்ளே இங்கே வந்து உருளைக்கிழங்குல கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். இது வேக வச்ச உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுலேயே வந்து உப்பையும் சேர்த்துருவோம், அப்புறம் கொஞ்சம் மிளகாப்பொடி.
பெருங்காய பொடியும் சேர்த்துறலாம். அப்படியே பரத்தி விட்டுட்டீங்கன்னா கொஞ்சம் ரோஸ்ட் ஆகும். இதில் வந்து அரைச்ச விழுதை சேர்த்துடலாம். நாம கொதிக்கட்டும். உருளைக்கிழங்குல வந்து மேலாக கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுடலாம். அவ்வளோதான், இது ஓரமாக வச்சுருவோம். உருளைக்கிழங்கு கறியும் ரெடி ஆகிடுது. இப்போ சாம்பாருக்கு வந்து நம்ம தாளிக்கணும். அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு மட்டும் தாளித்தா போதும். கடுகு கொஞ்சம் கருவேப்பிலை, ஏன்னா பெருங்காயம் நம்ம வந்து வறுக்கும்போது வறுத்து அரைச்சி தான் பெருங்காயம் அதாவது வறுக்கும்போது பெருங்காயமும் சேர்த்து வறுத்து தான் அரைச்சிருக்கோம். அதனால் வந்து இப்போ மேலாக பெருங்காயம் போடணுங்கிற அவசியம் கிடையாது. சில சமயம் நம்ம பருப்போடு வேக வச்சோன்னா அப்பயும் போடணும்னு அவசியம் இல்லை. கடுகு சாம்பார் நல்லா கொதிச்செடுத்து முருங்கைக்காயும் மாம்பழமும் சேர்த்த சாம்பார் வந்து ரெடி ஆயிடுது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க, சாம்பார் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு கறி கடலைப்பருப்பும் பாசிப்பருப்பும் சேர்த்த ஒரு பாயசம். நான் வந்து இன்றைக்கி நார்மலாக வந்து பால் விட்டுருக்கேன். நீங்கள் வந்து தேங்காய் பால் இருந்தால் அது கூட விட்டு பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.